शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर पालय मा महाशंकरा नाचमुनि உங்கள் குடும்பத்தில் உங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணத்துக்கு பார்க்குறீங்களா? நல்ல வாழ்க்கை துணை மகாசங்கரா மேட்ரிமோனி மூலமாக அமையலாம். ஆரம்பித்த ஒரு 14 மாதத்தில் சுமார் 80 நிச்சயதார்த்தங்கள், 40 மேற்பட்ட திருமணங்கள் நடந்திருக்கு. ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமையணும் அப்படின்னா இந்த மகாசங்கரா மேட்ரிமோனியில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். வெப்சைட் அட்ரஸ் இப்போ நீங்கள் பார்க்கலாம், இமெயில் ஐடி இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஏதான சந்தேகம்னா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண், அதாவது மொபைல் நம்பர் இங்கே டிஸ்பிளே ஆகுது. அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய திமுகி தன்னஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத்து. எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபிரியவ மகிமை அனுபவத்தில் பிரதோஷ மாமாவும் ஓரிருக்கை மணிமண்டபம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்த்துட்டுருக்கோம். அந்த ஓரிருக்கை மணிமண்டபம், அந்த திருக்கோவில் எப்படி வந்தது, பெரியவா அனுகிரகம் எப்படி கிடைச்சிது எல்லாத்தையும் பார்த்தோம். இன்றைக்கி ஓரிருக்கை கோவில் நீங்கள் போகிறீர்கள் அப்படின்னா, இன்றைக்கி பிரகாரம் முதற்கொண்டு எல்லாம் சரி பண்ணிட்டா, முழுக்க முழுக்க கருங்கல் சுவர் பார்த்தீங்கன்னா, கருங்கல் சுவர் முழுக்க முழுக்க கருங்கல் திருப்பணி. அதாவது அந்த காலத்தில் ஒரு கோவிலை பார்த்தா எப்படி இருக்குமோ அதுபோல் ரொம்ப அற்புதமாக கணபதி ஸ்தபதி, அவர் தான் அந்த கோவிலுக்கு நிர்மாணம் பண்ணினவர். எஸ்எம் கணபதி ஸ்தபதின்னு பேர். கணபதி ஸ்தபதினா ரெண்டு கணபதி ஸ்தபதி இருக்கா. இவர் வந்து எழுவங்கோட்டை சொந்த ஒருவருக்கு, தேவக்கோட்டை பக்கத்தில் எழுவங்கோட்டை அந்த ஸ்தபதியை சமீபத்தில் மறைஞ்சிட்டார். மிக அற்புதமான வேலைத்திறன். இந்த மணிமண்டபத்துக்குள்ளே போனோம் அப்படின்னா, அங்கே இருக்கிற தூண்கள், இங்கே இருக்கிற சின்ன சின்ன சிற்ப வேலைப்பாடுகள், இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பழைய காலத்திற்கே சென்று விடுவோம். அதாவது பிரதோஷ மாமாங்கிற ஒரு பக்தரோட முன்முயற்சியினால் எழுப்பப்பட்ட மகாபிரியவா கோவில் இப்படி தான் அமையும். இப்படி தான் அதிசயங்களுடன் அற்புதங்களுடன் ரொம்ப பிரமாதமாக அமையும். அந்த கோவிலில் பார்த்தேள் அப்படின்னா, இந்த மகாபிரிவா திருவடிவம், பிரதான சந்நிதியில் மகாபிரிவா திருவடிவம், அந்த திருவடிவத்தில் நீங்கள் பார்க்குறதுக்கு உண்டான பதில் மகாபிரிவா முகத்திலிருந்து கிடைக்கும். இதை பல அன்பர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இதை நானும் உணர்ந்திருக்கேன், என்னோடய குடும்பத்தில் என்னோடய மனைவியும் உணர்ந்திருக்கேன், என்னோடய மகளும் உணர்ந்திருக்கேன். எப்படின்னா, ஒரு ஏதோ ஒரு பிரார்த்தனை, பிரார்த்தனைன்னு சொல்லக்கூடாது, பிரார்த்தனைவற்றை வைக்கிறதில்ல, ஏதோ ஒன்று மனசில் நினைப்போம், திடீர்னு அப்போ அவரோட முகம் பிரகாசமாக அந்த இதழோறும் ஒரு சிரிப்பை பார்க்க முடியும். டக்குன்னு ஒரு செகண்டு தெரியும் நமக்கு. அதுவும் நம்மளோட மனசில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை பெரியவா ஏற்றுக்கொண்டு விட்டார், நம்மை ஆசிர்வதித்து விட்டார் அப்படின்னு அர்த்தம். அந்த இடத்துல பார்த்தேன் அப்படின்னா, அந்த கோவில் பெரியவா சன்னதிக்கு நேர் எத்தப்பில் பார்த்தா நந்தி, கடைசியில் நந்தி, சிவனகை தபில நந்தி, அதுபோல் பிரம்மாண்டமான நந்தி. அந்த மண்டபத்தில் வேத பாராயணம் அப்பப்போ நடந்துகிட்டே இருக்கும். பக்கத்தில் பாலாறு. அந்த பிரகாரம் வலம் வருகிற போது, பலம் பெறுகிற போது பார்த்தோம் அப்படின்னா, அந்த காம்பவுண்ட் சோரோரமாக ஒரு சின்ன ஒரு இரும்பு கேட் இருக்கும். இந்த கேட்டை திறந்து அந்த பக்கம் போனால் பாலார். என்ன ஒரு ரம்யமான சூழல், மகாபிரிவா தனக்குன்னு
அமைச்சின்றிருக்கார் பார்த்தாள் அந்த இடத்துல. அது அற்புதமான கோவில். பல பேர் சொல்லுவாள் என்கிட்ட, மாமா ஓரிக்கை போன நேத்திக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உட்காந்தேன், என்னோடய மனசு ரொம்ப லேசாக எடுத்து மாமா அப்படிம்பார். உண்மை அந்த இடத்துல நடக்கும். மகாபெரியவா பலமுறை தங்கின இடம், மகாபெரியவா சாதுர்மாசியம் நடத்தின இடம், மகாபெரியவாளோட திருவடிகள் அந்த இடத்துல பட்டிருக்கு. இதை விட என்ன பெரிய அனுகிரகம் வேணும்? பிரதான சன்னதியில் கருவறையில் பெரியவா விக்கிரகம் சொன்னேன். அதுக்கு முன்னாடி பார்த்தா ஒரு அழகான பெட்டியில் பாதுகைகள் காணப்படும், மகாபெரியவா திருப்பாதுகைகள். அங்கே இந்த திருப்பாதுகைகளுக்கு வெகு சிறப்பான வழிபாடு நித்தமும் உண்டு. இப்போ பெரியவா பாதுகைகளை பல அன்பர்கள் அவரவர்களது இல்லங்களில் வச்சுருப்பார். இப்படியே பெரியவாட்ட அனுகிரகம் வாங்கிட்டு பெரியவா கையால் வாங்கிட்டு பெரியவா ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்துருப்பா, அதை வச்சுருப்பா, அதுக்கு பூஜை பண்ணுவா. மகான்கள் வழிபாடு, குருநாதர் வழிபாடு அப்படின்னு சொன்னாலே அதில் பிரதான இடம் எதற்கு என்றால் இந்த பாதரட்சைகளுக்கு. இதுக்கு தான் பிரதான வழிபாடு, பாதுகைகளுக்கு தான் பிரதான வழிபாடு. நான் அடிக்கடி சொல்லுவேன், தெய்வத்தை தரிசனம் செய்கிற போது, தெய்வங்களை கோவிலில் பார்க்குறோம் இல்லையா, ஒரு அம்பாளை பார்க்குறோம், நடராஜரை பார்க்குறோம், அதெல்லாம் பார்க்கும்போது மேலே தலையிலேருந்து பார்க்கணும், திருமுக தரிசனத்திலிருந்து துவங்க வேண்டும். ஒரு மகான் தரிசனம் அப்படின்னா முதல்ல திருவடிகள் தான் தரிசனம் பண்ணணும், காலை பிடிச்சிக்கணும் இல்லையா, சரணாகதி ஆகணும் இல்லையா, அதனால் திருவடிகளை தான் முதல்ல தரிசனம் பண்ணணும். இந்த ஆலயத்தில் இந்த திருவடிகளுக்கு இந்த பாதுகைகளுக்கு ரொம்ப சிறப்பு. இந்த பாதுகைகள் செஞ்சு இங்கே கொடுக்கறதுக்கு ஒரு பாக்கியம் வேணும். ஒரு அன்பர் பண்ணி கொடுத்துருக்கார், அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓரிருக்கையில் மகாபிரியவா மணிமண்டபத்தில் மகாபிரியவா கருவறைக்கு முன்னாடி ஒரு பெட்டியில் இருக்கக்கூடிய பாதுகைகளை மகாபிரிவாளுக்கு பண்ணி கொண்டு போய் கொடுத்தவர் ஒரு அடியவர். அவர் பேர் என்ன தெரியுமா? ராமலிங்க பட்டுன்னு பேர். பட்டுங்கிறது நம்ம ஊர் கிடையாதுங்கிறது தெரிஞ்சிடும் உங்களுக்கு. குஜராத்தி பிராமணர். சென்னையில் ஐஐடியில் ஒரு ப்ரொஃபஸர், அந்த கிரேடில் இருந்தவர். ஆச்சாரம் அனுஷ்டானம் அப்படின்னா அந்த அளவுக்கு தன்னோட வாழ்க்கையில் மிக உயர்ந்த பதவியில் இருந்தாலுமே இந்த ஆச்சார அனுஷ்டானங்களை ரொம்ப சின்சியராக மேற்கொள்வர் ராமலிங்க பட். அப்படி வாழ்ந்தவர். மகாபிரிவா மேலே அதீதமான பக்தி இருக்கு. மகாபிரிவா அப்படின்னாலே உருகிடுவர். மகாபிரிவாளுக்கும் இவருக்கும் ஒரு நெருங்கின தொடர்பு எப்போ ஏற்பட்டது அப்படின்னா, இது ஓரிக்கைக்கு சம்மந்தமில்லாத ஒன்று இருந்தாலும் இப்போ தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் எப்படி ஏற்பட்டது அப்படின்னா, ஒரு தடவை ராமலிங்க பட் காஞ்சிபுரம் போகிறார், பெரியவாளை தரிசனம் பண்ண போகிறார். பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற பக்தர்களை பார்த்துட்டு இவரை ஜாட காமிச்சு பெரியவா கூப்பிடுறார். யார்? ராமலிங்க பட்டை ஜாட காமிச்சு பெரியவா கூப்பிடுறார், இங்கே வா அப்படிங்கிற வந்துடுறார். வந்த உடனே அவருக்கு சந்தோஷமான சந்தோஷம், நம்மளை பார்த்து கூப்பிட்டாரே, இந்த மகன் நமக்கு இப்படி ஒரு அழைப்பு கொடுத்துருக்காருன்னு அவர் கண்களில் ஜலம் பொங்க மகாபிரிவாளுக்கு நமஸ்காரம் பண்ணுறார். பண்ணி முடித்த உடனே எழுந்து கையை கூப்பிட்டு நிற்கிறார். மகாபிரிவா அவரை பார்க்குறார். பார்த்துட்டு முதல்ல மகாபிரிவா என்ன தர்ம கேட்டார் அவர்கிட்ட, உன்னோட ஒரு மாத சம்பளத்தை எனக்கு நீ தருவியா? அவ்வளோதான், உன்னோட ஒரு மாத சம்பள பணத்தை எனக்கு நீ தருவியா? அவ்வளோதான் கேட்டிருக்க. குரல் உடஞ்சிட்ட. பெரியவா பக்தின்னா அபரிமிதமான பக்தி. இப்போ ஒருவேளை வேறு யாருக்கிட்டையான பெரியவா அப்படி கேட்டிருந்தார்னா அந்த நண்பர் யோசிக்கலாம், ஒரு மாதமா பெரியவா ஆற்றுக்கு மளிகை சாமான் அங்கே கொடுக்கணும், கொடுத்துட்டு மிச்சம் கொடுக்கவான்னு கூட சில பேர் சொல்லலாம். இவர் என்ன சொல்கிறாராம், ராமலிங்க பட் மகாபிரிவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு, பெரியவா
என்ன வேணாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு தரேன் பிரிவா அப்படிங்கிற. என்ன வேண்டுமானாலும் கேளுங்க பிரிவா, நான் கொண்டு வந்த கொற்றேன் அப்படிங்கிற ராமலிங்க பட் மகாஸ்வாமிகளுக்கு தெரியும் எதை யாரிடம் இருந்து பெற வேண்டும் அப்படிங்கிறது மகாபிரிவாளுக்கு தெரியும். எதுக்காக அந்த ஒரு மாத சம்பளத்தை மகாபிரிவை கேட்டார் நாளைய நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம்.